இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஏரோநாட்டிக்கலுக்கு ரிலேட்டடா எதுவுமே கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபுட்வேர் ரிலேட்டடா படிச்சு அவர் மேல வரலாம். சோ ஏரோநாட்டிக்கல் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிஜி டிப்ளமா வந்து டிப்ளமா பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வே டெக்னாலஜி அதுவும் பண்ணலாம். சோ ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொவைடட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுடைய மகனுக்கு வந்து இதுல ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அவர் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாலையும் அட்வான்ஸ் டிப்ளமாலையும் சேர்ந்து பயன்பெற முடியும். ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு. சோ இப்ப மதுரை நேயர் கேட்டது இன்னொரு கேள்வி என்னன்னா, இதுலயே படிச்சு அவர் இந்த பயிற்சி நிறுவனத்திலே ஆசிரியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது பயிற்சி பெறுகிறோம், இது வந்து பிராக்டிக்கல் ஓரியன்டெட் கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம எல்லாமே அதாவது நம்மளுடைய ஐந்து உறுப்புகள், கண், காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் பண்ணால் 1% தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும், டச் பண்ணால் 1.5% தான் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. 3% வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணும்போது, முகர்ந்தும் போது தெரியுது. 7% நம்ம வந்து காதால கேட்கும் போது தெரியுது. ஆனா மீதமுள்ள 87% வந்து பார்க்கறதால தான் தெரியுது. ஸோ இங்க எல்லாமே வந்து பார்த்து பண்றாங்க. அந்த பார்க்கறதுல கூட எவ்வளவு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 விழுக்காடு வந்து ஜஸ்ட் பாக்கிறதுனால தெரியும், கேட்கறதுனால தெரியுது. 30 விழுக்காடு கேட்கறது பிளஸ் பாக்குறதோட தெரியுது. பாக்கி உள்ள 50 விழுக்காடு ஹியர், சி அண்ட் டூ செய்முறையினால தெரியுது. இந்த மாதிரி 100 விழுக்காடு வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக செய்கிறதுனால தெரியும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு துறையில் போயிட்டு ஒரு ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் இப்போ என்ன மாதிரி காலநிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த பயிற்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாக்கா அவங்க ஆசிரியர் பணியில் சேரலாம், அது உகந்ததாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம படிச்சுட்டு அப்படியே அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நாம வந்து பிராக்டிக்கலா எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்தா இன்னும் நல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு இன்னும் ஈஸியா. கண்டிப்பா. அது ஒண்ணு. என்ன மாதிரி ஆசிரியர்கள்லாம் இப்ப நம்ம நிறுவனத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மேம்? இன்ஸ்ட்ரக்டர் லெவல்ல இருந்து சீனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் இருக்காங்க. இதனுடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மத்திய காலனி பயிற்சி நிலையத்துல எதா நீதா ததா பிரஜான்னு சொல்லுவாங்க, தலைவர் எப்படியோ அப்படிதான் மக்கள்னு சொல்லுவாங்க. இதை தலைமையெடுத்து நடத்தக்கூடிய இயக்குனர் திரு கே முரளி அவர்கள் இந்த லெதர் டெக்னாலஜியில் பட்டம் பெற்றவர். பிளஸ் இந்த ஃபுட்வேர்ல இன்ட்ரெஸ்டோட நிறைய பிரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த எல்லாருமே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு அவர் இன்னைக்கு இயங்கிறது ஒரு இரட்டை குடையில் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு நல்ல அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீமா இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த சிஎஃப்டியோட சக்சஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஃபேக்கல்டி எக்ஸ்பர்டைஸ், ரொம்ப டெடிக்கேட்டட் கோச்சிங், எந்த ஒரு மாணவர் மாணவிக்கு எது நடந்தாலும் சரி அது பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே கேர் எடுத்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த இன்ஸ்டிடியூட சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஏன்னா எங்க இருந்தாலும் பிள்ளைங்க வர்றாங்க. இது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷம் தர விஷயமா இருக்கும். ஏன்னா ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் டீச் பண்றாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்கும் சரி, ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்குறதுக்கும் சரி. இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சீனிவாசன் சார். ஹலோ சீனிவாசன், வாலாஜாபாத்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? இந்த கோர்ஸ் முடிச்சா முன்னாடி ஒரு நேயர் கூட மதுரையில இருந்து பேசினவர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா நம்ம வந்து லோன் கொடுக்கறது, வங்கியில லோன் கொடுக்கறது எஜுகேஷனல் லோன், அதுக்கு வந்து தொழில் வாய்ப்பு இருக்கா, அது வந்து வேலை வாய்ப்புடன் கூடியதா அப்படிங்கறத பார்த்துதான் கொடுக்கறாங்க. நாம ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னோம், இது வந்து 100% பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் கோர்சஸ். இங்க வழங்குற எல்லா கோர்சஸுமே நாலுமே அவங்க முடிச்சு கடைசி 2 மாசத்துல முடிக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடியே அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு ஃபேக்டரிஸ்க்கு அனுப்புறோம். ஸோ அங்கே வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டாக்க 2 மாசம், 3வது மாசத்துலேருந்து அவங்க சேலரியோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ பண்ணி நாங்கள் அனுப்பிடுறோம். ஸோ 100% பிளேஸ்மெண்ட். அதனால வங்கிக்கு வேண்டியது அவங்களுக்கு அது வாரா கடனாக போயிடக்கூடாது, அது வந்து வந்து சேரணும், இந்த கடன் அவங்க அடைக்கணுங்கிறது தான். அப்போ எங்கள் கோர்ஸ் ரொம்ப அதில் ஃபிட்டாக இருக்கு. இது வந்து வொக்கேஷனல் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படிங்கிற இதில் கூட எடுத்து இன்னைக்கு வங்கிகள் வந்து லோன் தரத்துக்கு முன் வந்திருக்காங்க. இதுதான் இந்த படிப்புடைய ஒரு பெரிய வெற்றி கூட சொல்லலாம், சிறப்புன்னு சொல்லலாம். ஓகே, சோ லோன்ஸ் ஆர் அவேலபிள், லோன்ஸ் ஆர் அவேலபிள் ஃப்ரம் பேங்க்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ நீங்க கல்வியில வந்து சேர்த்து படிப்பதற்கான
லோன்ஸ் வந்து கண்டிப்பாக வங்கிகள் வழங்குறாங்க. ஏன்னா இது மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட அதன் கீழே இயங்குற ஒரு நிறுவனம். அதனால லோன் கிடைக்கிறதுல ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. நேர்களை ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, மீண்டும் சந்திப்போம். Creating footmarks in excellence. Creating footmarks in technology. Creating footmarks in quality. Creating footmarks in training. CFTI from MSME. Central Footwear Training Institute. 65/1. GST Road. Gindi, Chennai. 600032. இந்த நிகழ்ச்சியில் மத்திய காலணி பயிற்சி நிறுவனத்திலிருந்து புதுசாக அவங்க இந்த வருஷம் மாணவர்களை வந்து சேர்க்கைக்கு தொடங்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். எஸ் ராஜராஜேஸ்வரி அவர்கள் இந்த நிறுவனத்தின் ஆலோசகர், நிறைய தகவல்கள் நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் காத்திருக்காங்க, அவங்கள சந்திப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிருங்க. கணேசன், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. நல்லா இருக்கும், சொல்லுங்க. உங்க கேள்வி என்னங்க? நெல்லை கிழங்கல் கணேசன், நெல்லை மாவட்டத்தில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு கூப்பிட்டு இருக்கீங்க மேடம். நம்ம பயிற்சி பள்ளியிருக்கல மேடம், நம்ம தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் கிளைகள் இருக்கு மேடம்? ஏன்னா அந்தந்த மாவட்டத்துல இருக்காங்க. நீங்க சொல்ல எடுத்துக்கோ, பெரும்பாலும் வர முடியாது. அதனால எல்லா கிளைகளிலும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க மேடம். சரி, கேட்குறதா இருக்கும். ஓகேங்க கணேசன், ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு. சரி மேடம். இதனுடைய ஒர்க் ஷாப் பிளஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்து ஃபுல்லா சென்னையில தான். அந்தந்த மாவட்டங்கள்லன்னு நாங்க பிரிச்சு எதுவும் பண்ணல. பட் ஒரே ஒரு சப் சென்டர் இருக்கு, வேலூர் மாவட்டத்துல ஆம்பூர்ல இருக்கு. ஜலால் ரோடு எக்ஸ்டென்ஷன் மல்லிகை தோப்புன்ற இடத்துல ஒரு சப் சென்டர் இருக்கு. இங்க குறுகிய கால பயிற்சி பெறலாம், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் பெறலாம். அங்க வாய்ப்பு என்ன, அந்த லெதர் ஹப்பா இருங்க, தேவை இருக்கு, அதனால அங்க போட்டிருக்கோம், அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள்ல வந்து இல்ல, எல்லாருமே ட்ரைனிங்காக இங்கதான் வரணும். மற்றபடி சில கோர்சஸ் வந்து அரசு சார்ந்த அவங்க ட்ரைனிங் தர கோர்சஸ் அங்கங்க வந்து ஒரு மொபிலைஸ்டு சென்டர் ஒன்னு போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் ரெகுலர் கோர்ஸ் மாதிரி போவோம். ஆமா, ரெகுலர் கோர்சஸ் பண்றது வந்து சென்னையில. அப்பனா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. ஆமா, அவங்க தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன்ல ரொம்ப உலகம் சின்னது, எங்க இருந்து எதையும் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து கேம்பஸ்லயே ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அவங்க பிரதி மாதம் 4000 ரூபாய் கட்டணும் பிளஸ், அதாவது போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சேர்ந்து 3 வேளை சாப்பாடு அவங்களுக்கு பிளஸ் உறைவிடம் உண்டு 4000 ரூபாய். ட்ரிபிள் ஷேரிங்காக இருந்தால் 4500 ரூபாய் கட்டலாம். அவங்க சௌகரியமாக இருக்கலாம், நல்ல கேம்பஸ்குள்ளே இருக்கு, அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எல்லாமே பக்கத்துல இருக்கு, போகலாம். ரொம்ப இதுவாக இருக்கும் அவங்களுக்கு, வசதியான ஒரு இடமா இருக்கு. அண்ட் மொத்தமே பாத்தீங்கன்னா 1 வருஷ கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ் தான் இருக்கும்போது அப்படி நினைக்கிறதுக்கு ஓடி போயிடும். ரொம்ப தூரத்துல வரும், நிறைய பேர் உறவினர் வீட்டுல இருந்து கூட வர்றாங்க. வேண்ட அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாக்கா நாங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கும் உங்களுக்கு ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா? இவ்வளவு பேருக்கு தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்? இல்ல, லிமிட்டட் ரூம்ஸ் தான் உண்டு. அது ரொம்ப வட இந்தியால இருந்து வரவங்க, இல்ல ரொம்ப இப்ப நெல்லை மாவட்டம் சொல்ற ரொம்ப தொலைவில இருந்து வரோம், எங்களுக்கு வேணும், இங்க யாரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக நாங்க ஸ்பெஷலைஸ்ட் அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். மற்றவங்களுக்கு நம்ம அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம், அடுத்த நேர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், எனக்கு என்னோட தம்பிக்கு வந்து 10th வரையும் படிச்சிருக்காரு. சரி, அவர் வந்து இங்க வந்து கோர்ஸ் எல்லாம் பண்ண முடியுங்களா? சரி, 10th முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு பாஸ்கர்? அவங்க முடிச்சு 10 இயர் கிட்ட ஆயிடுச்சு மேடம். ஓகே, இப்ப என்ன ஏஜ் அவருக்கு? அப்ப வந்து எங்களுக்கு படிக்க வைக்க இது கிடையாது. சரி, படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி, இப்ப என்ன வயசு ஆகுதுமா அவருக்கு? அவருக்கு 27 மேடம். ஓகே, 10th முடிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த படிக்கணும், படிக்க வைக்கணும்ற ஆர்வம் அண்ணனுக்கு இருக்கு. அவருக்கும் இப்ப படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்திருக்கு. 27 வயசு தான், 35 லிமிட். அதனால 1 இயர் கோர்ஸ்ல சேரலாம், சர்டிபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி. இது வந்து வயது அப்படிங்கிறத விட இது வந்து நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ் நிறைய இருக்காது, தியரி எக்ஸாம்ஸ் இருக்காது. அதனால அவர் தாராளமாக படிக்கலாம், 1 இயர் சர்டிபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் சேரலாம். இது 15 ஜூலைல ஆரம்பிக்கிற கோர்ஸ், அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கிற கோர்ஸ். அதனால
உடனடியா அவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம், மனு போட்டாக்க அவங்களை அட்மிட் பண்ணலாம். பாஸ்கர், நீங்க ஆக்சுவலா நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய அவங்களுடைய தொலைபேசி எண்களோட நாங்க வந்து அவங்க விளம்பரங்கள் தான் போட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல பார்த்து நீங்க வந்து அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு மேடம், முன்னாடியே சொன்னாங்க 500 ரூபாய் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். நீங்க சென்னையில இருக்கிறதுனால கிண்டிக்கு போய் நேரடியாகவும் வாங்கலாம், இல்ல அவங்களோட வெப்சைட் போனீங்கன்னா அதுல இருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் வந்து 500 ரூபாய்க்கு அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் நேரடியே போய் வாங்கிக்கலாம்னா கிண்டிக்கு நேரடியாகவே போய் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா முதல்ல போகிறவங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து சீட் கொடுக்குறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு வந்து தொடர்பு கொண்டிருக்கீங்க, இன்னைக்கே போய் உங்கள் தம்பிக்கு அட்மிஷன் வாங்கிடுங்க. வாழ்த்துக்கள் மேம். இப்போ வந்து அடுத்தடுத்த கோர்ஸ் எப்ப தொடங்குது? ஏன்னா ஃபுல் டேர்ம் கோர்ஸ்னாலே 4 கொடுக்குறீங்க நீங்க. ஒண்ணு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் படித்த மாணவர்களுக்கு 1 வருஷ கோர்ஸ் July 15th, ஜஸ்ட் 15 டேஸ் தான் இருக்கு. அடுத்த கோர்ஸ் எல்லாம் எப்ப ஆரம்பிக்குது? இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் 15th ஜூலை, 2 இயர் DFTP அவங்களுக்கு வந்து 17 ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அடுத்தது 1 இயர் போஸ்ட் பிளஸ் டூ முடிச்சவர்கள் முடிச்சவங்க 2 இயர் கோர்ஸ்க்கு, கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் வரதுக்கு ஜூன் ஜூலை ஆயிடுறதுங்கிறதுனால அவங்களுடைய நலன் கருதி September 15 வச்சிருக்கோம். ஓகே, September 15 தான் ஆரம்பிக்குது. போஸ்ட் டிப்ளமா அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. ஓகே, போஸ்ட் டிப்ளமா இன் ஃபுட்வே டெக்னாலஜி பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஃபுட்வே டெக்னாலஜி, ரெண்டு கோர்ஸுமே September 15th. ஸோ இப்போ July 15th, August 17th, September 15th. முடித்த மாணவர்களுக்கு தான் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, மற்றவர்களுக்கு இன்னும் கூட நேரம் இருக்கு. 40 இடங்கள் தான் இருக்குது, இடகடன்னு ஃபில் ஆயிடும். அவங்க ரொம்ப ஆர்வமா வரணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ண அவங்களுக்கு இடம் கிடைக்கும். சரி, இப்ப நம்ம வந்து ஃபுல் டேர்ம் கோர்சஸ் பத்தி நம்ம எல்லாம் பார்த்தோம் மேம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, ஒரு ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு பணியாளராகவோ இல்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி வேற ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோர்சஸோ இல்ல ஈவினிங்ல நீங்க ஆஃபர் பண்ற மாதிரி அது வந்து இருக்கா? அவங்க வந்து வேலை பாக்குறவங்களுக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது தடைபடும். அதனால அவங்களுடைய நலன் கருதி ஈவினிங் கிளாஸஸ் ரெடி பண்ணியிருக்கோம், 5:30 to 7:30 அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஈவன் முடியாதவங்க சாட்டர்டே சண்டே தான், சண்டேஸ் தான் முடியுங்கிறவங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கு. அந்த மாதிரி வந்து வர்றவங்களும் ஒரு பேட்சா இருந்தா ஸ்டார்ட். அதுவும் இதே மாதிரி அகாடமிக் இயர் பிகினிங் அப்படிதானா இல்ல த்ரூ அவுட் தி இயர்? அந்த கோர்ஸ் வந்து ஒவ்வொன்றும், சிலது 1 மாச கோர்ஸ் இருக்கு, சிலது 3 மாச கோர்ஸ் இருக்கு. அந்த 3 மாச கோர்ஸ் தான் அநேகமா இருக்கும். அந்த 3 மாச கோர்ஸ் எவ்ரி குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகும். அந்த எவ்ரி குவார்ட்டர்ல அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போனா அந்த பேட்ச் வந்து மினிமம் ஒரு 7 பேராவது இருக்கணும். ஒரு சைஸ் வந்து 15, அட்லீஸ்ட் 50% இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ அவங்களுடைய இது வந்து விரைவில் முடிக்கணுங்கிறது இல்லைங்களா, ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ உங்களோட வெப்சைட் பத்தி சொன்னீங்கல்ல மேம், அதை பத்தி அதை மீண்டும் ஒரு முறை அதை சொல்லலாம். www.cfticennai.in அப்படிங்கிறது எங்களுடைய இணையதள முகவரி. அதுல லாகின் பண்ண எங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ் அப்லோட் ஆயிருக்கு, அதையும் நீங்க பாக்கலாம். எங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த ஹார்ட் காப்பி எடுத்து அதுலேயே ஒரு ஜாயிண்ட் அண்டர்டேக்கிங் இருக்கும், அப்ளிகண்டோடைய ஃபாதர் ஆர் கார்டியன் பிளஸ் அப்ளிகண்ட் ரெண்டு பேரும் கையெழுத்து எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அண்டர்டேக்கிங் பிளஸ் ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கு. SC/ST மாணவர்களாக இருந்தால் அவங்களுடைய சான்றிதழ், ஜாதி சான்றிதழுடைய ஜெராக்ஸ் காப்பி, நகல வந்து அவங்க அட்டஸ்டட் காப்பியா இணைக்கணும். பிளஸ் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு மார்க் ஷீட்ல இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லாட்டினா பர்த் சர்டிபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணும். இதுதான் பெருசா ஒண்ணும் இல்லை, ஒரு DD அனுப்பணும், 500 ரூபீஸ்க்கு DD எடுத்து அனுப்பணும். சில மாணவர்கள் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஆச்சுன்னு சொல்லிட்டு முதல் ஆண்டு தொகையே வந்து DDயா சேர்த்து அனுப்பிடுறாங்க. 500 ரூபீஸ் கூட 61st இயர் ஃபீஸ் வந்து 2 இயர் கோர்ஸ்க்கு 67,500 ஒரே DD எடுத்து அனுப்பிடுறாங்க எங்களுக்கு. பட் அது பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணலாம். அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அவங்க இப்ப முடிச்சிருக்காங்க, என்ன அவங்க அனுப்பி போஸ்டல்ல நம்மளுக்கு வந்து சேர்ந்து இங்க இருந்து காலதாமதம் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் புக் பண்ணி எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி எங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்வத்தோட இருக்காங்க. இன்னொரு நேரம் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். பட்டாபிராம், ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். மேடம், நான் பட்டாபிராம்ல இருந்து சையதாசன் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க ப்ரோக்ராம் பயனுள்ளதாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. இதா மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் மத்த சேனல்ல வரல சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கேள்வி என்ன சார்? தான் வருது காணாரம் மாலாரம் தான் வருது, தவிர இதா மாதிரி சார் அதை பத்தி நம்ம பேச வேணாம் சார். இந்த நிகழ்ச்சியில
உங்களுக்கு என்ன கேட்கணும்னு அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சொல்லுங்க சார். இந்த இது வந்து படிக்கிறது குறைந்தபட்சம் கல்வி எவ்வளவு மேடம்? அவ்வளவுதான். நீங்க டிவி இப்பதான் ஆன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குறுகிய கால பயிற்சி. சரி, குறுகிய கால பயிற்சி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் படிக்கணும். 8 வகுப்பு பண்ணியிருந்தா போதும். இந்த ஒரு ஷூ கேட், அட்வான்ஸ் ஷூ ஸ்டைலிங், அதுக்கெல்லாம் தான் 10 வகுப்பு வேணும். மற்றபடி டிசைனிங் அண்ட் பேட்டர்ன் மேக்கிங் இருக்குது, கிளிக்கிங், அந்த மாதிரி கோர்சஸ், இந்த மாதிரி கோர்ஸ்லாம் 8 வகுப்பு படித்திருந்தா போதும். ஆனால் ரெகுலர் கோர்ஸ் சேரும்போது மினிமம் 10 ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன். 10 ஸ்டாண்டர்ட் குவாலிஃபை ஆயிருந்தால் 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அவர் கேட்கறது குறுகிய லீஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டார். 8 வகுப்பு, 10 வகுப்பு, 12 வகுப்பு மாணவர்கள், அப்புறம் வந்து கல்லூரி முடிச்சவங்களும் இதில் சேர முடியும். கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கல, லேட்டாக போட்டேன்னு சொன்னீங்க, ஏரோனாட்டிக்கல் படிச்சுட்டு இதில் சேரலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வேணும். வேற ஆர்வம் இல்லாமல் இதில் வந்து சேர்ந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேம், இப்போ வந்து சொன்னீங்க நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான், தியரி வந்து கம்மி தான் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஆங்கிலமா இல்லை தமிழா? இப்போ நம்ம டவுன் சவுத்லேருந்துலாம் வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் ஆங்கிலத்துக்கு இருக்காது இல்லையா? ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்ல கேள்வி. ஏன்னா டவுன் சவுத்து ஒரு பக்கம், ப்ளஸ் எல்லா மாநிலத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ இது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி ஆங்கிலம் தான், இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அவங்க வந்து சேர்ந்ததுமே ஒரு 3 மந்த்ஸில் இண்டக்ஷன் ப்ரோக்ராம், அவங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி அவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி நடத்துகிறோம். சரி, தே பிகம் ஃபெசிலிட்டேட்டட் வித் தி அட்மாஸ்பியர், அந்த ஆம்பியன்ஸ் வந்து அவங்களுக்கு உகந்ததாக ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். நல்ல செய்தி மேம் அது. ஏன்னா அவங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில் போகும்போது அந்த லாங்குவேஜ் ஸ்கில்லும் அவசியம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். மீண்டும் வைத்தியநாதன் மதுரையில இருந்து பேசுறேன். வைத்தியநாதன் சார், குயிக்கா சொல்லிடுறேன் நானே. அவங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி இருக்கு படிக்கிறதுக்கு, பேங்க்ஸ் எல்லாம் டெஃபினட்டா குடுக்குறாங்க, அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் நீங்க கேட்டது ஆசிரியர்களாக மாற முடியுமா அப்படின்ட்டு. சோ மேம் என்ன சொன்னாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில போயிட்டு பிராக்டிக்கலா அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்து அதோட படிப்போட கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு அனுபவத்தோட மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். பட் ஓவர் அண்ட் அபௌட் இட், ஐ அம் ஹேவிங் எ கப்பிள் ஆஃப் ஓவர் அண்ட் அபௌட் இட், ஐ அம் ஹேவிங் எ கப்பிள் ஆஃப் நியூ குவெஸ்டியன்ஸ். சரி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க சார், நேரம் முடிய போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து கோர்ஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றீங்க, அதுக்கான ஆட் வந்து பாரிங் எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் மத்த பேப்பர்கள்ல வருமா? ஒன்னும் மகளிருக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் அதாவது பெர்சன்டேஜ் ஆதோ கேக்குறோம். இதுல ஆரம்பம் மகளிர் நுழைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா சார்? ஓகே சார், நாங்க இந்த நிகழ்ச்சி நிறைவேற தருணத்துல இருக்கறதால இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் இப்ப பதில் சொல்லிடுறோம். நீங்க வந்து www.cfticennai.in ஓகேவா, சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் CFTI சென்னை. இது நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். மகளிருக்கு அவர் கேட்டாரு, இந்த துறை வந்து நிறைய 65 விழுக்காடு மகளிர் தான் வேலை பாக்குறாங்க, ஒர்க் போர்ஸ் வந்து நிறைய மகளிர் தான் இருக்காங்க, அதனால மகளிருக்கு நாங்க நிறைய இடம் கொடுக்குறோம். இதுல எதுவும் டிபார் மகளிர் வரக்கூடாதுங்கிறது இல்ல, மகளிர் வந்தா வரவே இருக்கணும். இது ரொம்ப உகந்த. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான கேள்விகள் வந்து ஆண்கள் கிட்ட இருந்துதான் வந்தது, சோ பெண்களும் வராங்க. அவர் வந்து ஒரு பெண் சார்பில் அவர் பேசுறேன்னு அவர் ரொம்ப பாராட்டணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மேம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரியில சேரணும்ன்ற ஆசையோட தொடர்பு கொண்டாங்க. சோ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்க த்ரூட் த ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் சேரணும்னு ஆர்வம் இருக்கோ உடனே போய் சேர்ந்துருங்க. ஒரு சின்ன க்வெஸ்சன், ஏன்னா எல்லாருக்குமே இணையதள வசதி இருக்கான்னு தெரியாது. மொபைல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம், 9677943733. இந்த தொலைபேசியில நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு தொலைபேசி இன்னும் இருக்கு, 9677943633. இந்த தொலைபேசியில எந்நேரமும் நீங்க 24/7 எப்ப வேணாலும் நீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி. தேங்க்யூ. Creating footmarks in excellence. Creating footmarks in technology. Creating footmarks in quality. Creating footmarks in training. CFTI from MSME. Central Footwear Training Institute. 65/1. GST Road. Guindy, Chennai. 600032.